வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட்டு எப்போ கொடுக்க போகிறாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 13,331 காலி பணியிடங்கள் இன்று மீண்டும் பணியாணை பிறப்பித்து பணியில் சேர உத்தரவு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். புதிய காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுகின்றனவா, முழுமையான தகவல் என்ன, இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்லயே நான் சொல்லிடுறேன், பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சிவி லிஸ்ட்டுக்காக அனைவருமே தற்சமயம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புக்கான நிலைமையில் சிவி லிஸ்ட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சிவி லிஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஓரிரு தினங்கள், ஆகஸ்ட் 20 பிறகு பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு வெளியாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஆகஸ்ட் 20 பிறகு பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டை நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ஆகஸ்ட் 20 பிறகு வந்து நம்ம பிஜிடிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு, மதிப்பெண்கள் பட்டியல், டோட்டலான டீட்டெயில்ஸு அனைத்துமே நாம் எதிர்பார்க்க முடியும். கவலையே பட வேண்டாம். குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட நிச்சயமாக உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்ல இயலும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து நாம் எதிர்பார்த்துட்ருக்க தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு தடை வருமா தடை வருமா எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் தடை விதிக்க இன்னும் காலம் வரவில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 1-ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்லேருந்து திரும்பவும் தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தை நாம் நியமிக்கிறோம். மீண்டும் தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ராசஸ்ஸை நாம் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. ஸோ இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரத்துலேருந்து ஒரு வாரமாக ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க, டெமோ கிளாஸஸ் எடுத்தாங்க. அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனத்திற்கு இன்று முதல் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து இன்று வந்து அவங்க பணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நபர்கள் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மாவட்ட வாரியாக ஒரு 50-60 நபர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் டோட்டலாகவே நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியான. நமக்கு வந்த தகவல்கள் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,500-2,000 நபர்கள் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு தகவல்கள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ நிச்சயமாக தற்காலிக ஆசிரியருக்குண்டான காலி பணியிடங்கள் குறைவான அளவே நிரப்பப்படுமாயின் மீண்டும் பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கவலையே பட வேண்டாம். ஒரு குறைவான மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் கூட உங்களால் நிச்சயமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்ல இயலும், கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. அந்த பணி வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். பணி வாய்ப்பு இதுதான், இந்த தருணம் தான். ஓகேங்களா? ஏன்னா காலி பணியிடங்களை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அடுத்த பிஜிடிஆர்பி எப்போ வருன்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இந்த டைம் ஒரு நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி, பிசி எம்எஸ்சி ஓசி இருந்தால் 75 மார்க் பெற்றிருக்கணும், எஸ்சிஎஸ்டி எஸ்சி ஏவா இருந்தால் 60-68 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிவி லிஸ்ட்டுன்னு ஓரிரு வாரங்களை கொடுத்துருவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த தற்காலிக ஆசிரியருக்குண்டான ஒரு சரியான பட்டியல் வந்து இன்னும் நாளைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக ஒரு நாள் நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு